பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசியும் உடன்படாத பாகிஸ்தான் தற்போதைக்கு தானாக முன்வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது ஏன் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவுடனான காஷ்மீர் பிரச்சனையை தீர்வுகாண தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் மேலும் கூறிய அவர் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாகவும் இந்தியாவுடன் போருக்கு நாங்கள் எப்போதும் தயாராக இல்லை என வெளிப்படையாக கூறினார் பல வருடங்களாக இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சினை நீடித்து வந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர்களில் இந்த மாதிரியான பதிலை எவரும் கூறியதில்லை மேலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியது பாகிஸ்தானில் தற்போதைய பொருளாதாரம் சிக்கலாக இருக்கும் நிலையில் இனிமேலும் ஒரு போரை நாடு தாங்காது அதுவும் இந்தியாவுடன் போர் என்பது இனி தேவையற்றது நாங்கள் யாருக்கு எதிராகவும் இல்லை நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து முக்கிய பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண தயார் என்றும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு தொடங்கி பல பேச்சுவார்த்தைகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கிடையில் நடந்தது ஆனால் பயனில்லை எந்தவொரு தீர்வையும் இரண்டு நாடுகளும் ஏற்கவில்லை இதற்கு மத்தியில் உலக வங்கி இந்தியாவுக்கு சார்பாகவே முடிவு எடுப்பதாக குற்றச்சாட்டுகள் வேறு முன் வைத்தது பாகிஸ்தான் நடுவில் பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்துக்குச் சென்று முறையிட்டு தன்னுடைய பங்கு தண்ணீரை பெறப்போவதாகவும் சொன்னது அதற்கு இந்தியா சம்மதிக்கவில்லை இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் சர்வதேச நீதிமன்றம் தீர்வாகாது என ஆணைத்தரமாக நம்பியது பல ஆண்டு பேச்சுவார்த்தைக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் கராச்சியில் கையெழுத்தானது இருநாட்டு அரசும் சிந்து நதி பங்கீட்டுக்கு ஒப்புக்கொண்டது உலகில் சிறந்த பகிவு ஒப்பந்தங்களில் சிந்து நதி ஒப்பந்தமும் ஒன்று அதுவும் சிக்கலான கோடுகள் மற்றும் வேறுபட்ட மதம் மற்றும் கலாச்சார பண்பாடுகளைக் கொண்டு இரு நாடுகள் ஒரே நதிகளை பகிர்ந்து கொள்வது உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது ஒரு நாட்டை மற்றொரு நாடு பொருளாதார ரீதியிலோ அல்லது பாதுகாப்பு ரீதியிலோ தொடர்ந்து தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தால் சில சர்வதேச சட்டங்கள் படி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் ஒப்பந்தங்களில் இருந்து பின் வாங்கலாம் என ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டது ஆனால் பலமுறை பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறி தீவிரவாத தாக்குதல் மற்றும் பல தொல்லைகள் கொடுத்தாலும் இந்தியா பாகிஸ்தான் மக்கள் நலன் கருதி ஒப்பந்தத்தை ரத்து செய்யவில்லை ஆனால் ஆட்சிப் பொறுப்பு ஏற்கும் முன்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியதாவது காஷ்மீர் மீட்டெடுப்பதே முதல் குறிக்கோள் என்றார் தற்போதைக்கு இப்படி கூற இந்தியாவின் ராணுவ வலிமை முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது மேலும் பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க இந்தியா இராணுவ ரீதியான நடவடிக்கையை அதிரடியாக ஒரு சில மாதமாக எடுத்து வருகிறது தேவை ஏற்படின் எல்லை தாண்டி இந்தியா தாக்குதல் நடத்தும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானை வைத்து இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட ஒரு சில நாடுகள் பின்வாங்கியது குறிப்பாக சீனா லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேச எல்லைகளில் கல்வான் தாக்குதலுக்கு பின்னால் சீனா வீரர்கள் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இனி இந்தியாவிடம் சண்டையிட்டு வெல்ல முடியாது எனத் தெரிந்து கொண்ட பாகிஸ்தான் பின்வாங்க இவை அனைத்தும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது